அம்மா இந்த நேரத்தில் இங்கே வந்த? என் மாமனாருடைய ஊரான முகையூருக்கு போகலாம்னு வந்தேன். ட்ரெயின் தவறிடுச்சு. அப்படின்னா இப்ப நீ மாமனார் வீட்டில் இல்லையா? இல்லைண்ணா, இவனுடைய அப்பாவும் நானும் காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்கிட்டோம். ஆனா அது என் மாமனாருக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எதிர்பாராத விதமாக இவருடைய அப்பாவை நான் இழந்துட்டேன். இவரை வளர்க்கறது கூட என் மாமனார் எந்த ஒரு உதவியும் செய்ய மறுத்துட்டார். அது சம்பந்தப்பட்ட கேஸுக்காக தான் நான் இப்ப போய்கிட்டு இருக்கேன். அப்படியா? ஒருவேளை இந்த குழந்தைய கடத்திக்கிட்டு போக செஞ்ச முயற்சி கூட அவருடைய ஏற்பாடா இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. கவலைப்படாதே கமலா, உங்க மாமனார வழிக்கு கொண்டு வந்து உன் குழந்தைய வளமா வாழ வைக்க நான் வழி செய்யறேன். அழாதே, வா. பாதையில நடக்கிறது போல தான் படிக்கிறது. எது வேணும்னாலும் படிக்கலாம், ஆனா தீய கருத்துக்கள் நம் அறிவு தாக்காதபடி எச்சரிக்கையா இருக்கணும். உமா எல்லாம் எடுத்துக்கிட்டு போ, இனிமே சித்தி சொல்றதுதான் கேட்கணும். சித்தி, 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 நம்ம பக்கத்து வீட்டுல ஒரு வாத்தியா இருந்தார்ல, அவருடைய மக கமலா வந்திருக்கு. அவளே என்னப்பா கூட்டிட்டு வந்த? அவ கால் பட்டிருந்தா விளங்காத பக்கத்துலதான் உட்கார்ந்துட்டு இருக்கு. ஆதரவு இல்லாம அனாதையா வந்துருச்சு, இங்கே தங்கிருக்கு இந்த வீட்டுல. என் பேச்ச யாரும் கேட்கறாங்க? யாருக்காவது ஆபத்துன்னா ஓடி போய் உதவி செய்யுங்களே. அந்த நல்ல குணத்தை நம்பிதான் கூட்டம் வந்துட்டேன். கொஞ்ச நாள் இருக்கட்டும், அப்புறம் அனுப்பிடுவோம். பாடியம்மா வா. ஏன் வருத்தப்படுற? நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துதானே ஆகணும். வா வா. அழாதம்மா, நாளைக்கே உங்க மாமனாருக்கு நான் லெட்டர் போடுறேன். பதில் வந்த பிறகு உன் வழக்கை பத்தி என்ன செய்யலாங்கிறத முடிவு பண்ணுவோம். பூமிக்குள்ள தங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தோண்டாம இருக்க முடியலையே, என்ன செய்ய சொல்றீங்க? இங்க தங்க இருக்குன்னு யார் சார் சொன்னாங்க? மண்ண தின்னு பார்த்துட்டு சொன்னா, கரைச்சி குடிச்சு பார்த்துட்டு சொன்னா, ஆராய்ச்சியாளன் சொல்றோம், அதுவும் தவிர எங்க முப்பாட்டம் இருக்கிறாருங்களே, பூமிக்குள்ள தங்க இருக்குன்னு எழுதி வச்சிருக்கிறாருங்க, அதனால தாங்க தோன்றேன். சரி, நீங்க முதல்ல உள்ள வாங்க, இன்ஜெக்ஷன் போடணும். நான் இல்லாதப்ப தோண்ட கூடாது, இருக்கும் போதான் தோண்டணும். பின்னால என்ன கொஞ்சம்
உயர் திரு தருமலிங்க முதலியார் அவர்களுக்கு. உயர் திரு ரெண்டு மரியாதை கொடுக்கலாம், பரவாயில்ல படிங்க. உங்கள் மூத்த மருமகள் கமலாவின் உடன் பிறவாத அண்ணன் எழுதி கொண்டது. உடன் பிறக்காதவன் எப்படி சார் அண்ணன் ஆவான் படிங்க. நீங்கள் பெரிய மனிதர், அதான் ஊருக்க தெரியுமே. தாங்கள் மூத்த மருமகள் விஷயத்தில் நடந்து கொள்ளும் முறை கொஞ்சம் கூட சரியில்லை. தவறோ சரியோ, காதலித்து மணந்த உங்கள் மகன் மனைவியையும் ஒரு குழந்தையையும் அனாதியாக விட்டுவிட்டு இறந்து போய்விட்டார். இந்த நிலையில் நீங்களும் உதவவில்லை என்றால் அந்த அவளை என்ன செய்வாள்? நன்றாக யோசித்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு மகள் இருந்து அவளுக்கு இப்படி ஒரு கதி நேர்ந்தா? மகளுக்கு அப்படி ஒண்ணும் கதி வராது. என் மக அப்பேற்பட்டவ அல்ல சார். என் மக ரோட்ல நடக்கும் போது எத்தனையோ பசங்க எதிர்க்க வருவாங்க, இன்னும் தலை குனிஞ்சு போனதில்ல சார். அவ பாக்குற பார்வை எல்லா பசங்களும் பயந்து ஓடி இருக்கிறானுங்க சார். ஹாஸ்டல்ல படிக்கிற ஒரு கம்ப்ளைண்ட் என் மகன் மேல உண்டா? ஒரு படிச்ச பையனுக்கு ஒரு புஸ்தகம் கொடுத்துச்சு, ஒரு பேனா கொடுத்துச்சுன்னு யாராவது சொல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவன் தங்கச்சி மாதிரியா என்கிட்ட இருக்கிற மகனை மயக்கி பிரிச்சு எடுத்துக்கிட்டு போய் சாவ அடிச்சுட்டான். எனக்கு இந்த ஜென்மத்துல ஒரு காசு கூட கொடுக்க மாட்டேன். அடுத்த ஜென்மத்தை நான் பிறக்கவும் மாட்டேன். சிற்றத்தை விட்டுட்டு வேற பிடிங்க. இந்த கடிதத்தை கண்டதும் ஒரு நல்ல முடிவிற்கு வருவீர்கள் என்று நினைக்கிறேன். வராவிட்டால் இந்த விஷயத்தில் நீங்கள் துணிகிற அளவுக்கு நானும் துணிய தயார். உணர்ச்சி ஓவரா போயிடுச்சு. எப்பவுமே கொஞ்சம் சீக்காளிகளுக்கு கோபம் வரும். அவன் என்ன மிரட்டி உருட்டி சவால் விட்டுருக்கானே சார், அவனுக்கு ஒரு எதிர் சவால் இப்பவே விடணும். ஆணித்தரமா ஒரு பதில் எழுதணும். நான் எதுக்குங்க? இது உங்க வீட்டு விஷயம். ஐயோ, நீங்க என் உடம்ப காப்பாற்றுறேன் டாக்டர் இல்லையே, என் மான மரியாதை அத்தனையும் காப்பாற்றுறேன் டாக்டர் ஆச்சு. எழுதுங்க சொல்றேன், எழுதுங்க. கமலா, கமலா. என்னண்ணா? உங்க மாமா எனக்கு கடிதம் எழுதிருக்காருமா? என்னண்ணா எழுதிருக்க? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம மிருகத்தனமா மிரட்டி கடிதம் எழுதிருக்காரு. நீ அம்மா இப்படி கவலைப்படுற? நியாயம் நம்ம பக்கம் இருக்கும்போது நாம் யாருக்கும் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. நீ உடனே புறப்பட்டு முகையோர் போய் நம்ம வக்கீலை பார்த்து அவர் வேண்டிய ஏற்பாடு எல்லாம் செய்வார். வழக்கன்னைக்கு நான் கண்டிப்பா எப்படி வந்து சேர்ந்தேன். குழந்தைய பத்தி தான் எனக்கு பயமா இருக்கு. உண்மைதான், குழந்தைக்கு அவங்களால ஏதாவது ஆபத்து ஏற்பட்டாலும் ஏற்படும். அப்படின்னா குழந்தைய இங்கே விட்டுட்டு போகலாம் என்ன? நீ அவங்கள பத்தி கவலைப்படாத, குழந்தை இங்கே இருக்கட்டும். நீ பிரயாணத்துக்கு தயாரா இருப்போ. குழந்தையால சித்திக்கு தொந்தரவு வராம நீ தான் பாத்து. நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க அண்ணா, நான் பாத்துக்கிறேன். நான் காவல் நிலையம் வரைக்கும் போயிட்டு வரேன். அதை தொட்டு விளையாட ஓடி வருகிறது. இல்லை, தொட்டு விட்டால் இன்பம் கெட்டுவிடுமே என்று ஒன்றே ஒன்று தொடாமல் கண்ணாங்குச்சி விளையாடுகிறது. இந்த காதல் காவியத்தை பார்க்கத்தான் நம்மை போல் காதலர்கள் இங்கே வருவார்கள். ஏதேது கற்பனை ரொம்ப வேகமா ஓடுது. ஆனா நம்ம வாழ்வும் இந்த கடல் அலைகளின் தொடர்கதை ஆயிடக்கூடாது. அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. கவலைப்படாது, அடுத்த முறை நம்ம வாழ்வை வளமாக்கக்கூடிய நல்ல செய்தியோடு சந்திக்கிறேன். வரட்டுமா? என்ன அவசரம்? நான் இன்னைக்கு ஊருக்கு போனேன். இல்லம்மா, நான் என் ஃப்ரெண்ட்ஸ்களோட கார்ல போறேன், அது ட்ரெயின்ல வந்துடும். என்னம்மா போகுமா? பின்ன இருக்காதா? அதுதான்
என்னால மட்டும் உன்னை தெரிஞ்சிருக்க முடியுமா? இதப்பா, நம்ம சந்திக்கலைனாலும் கடிதங்கள் மூலமா சந்திக்கணும். கண்டிப்பா சொல்றேன், டெய்லி உங்ககிட்ட இருந்து ஒரு கடிதமாவது நான் எதிர்பார்த்தேன். இதப்பா இந்த அட்ரஸ் பார்த்துமா.
கடவுளும் குழந்தையும் ஒண்ணு, அன்பே கடவுள். குழந்தைகிட்ட அன்பா தான் பழகணும், திட்டக்கூடாது. நீ இப்படி சொல்லி வை, வீட்டுல இருக்க எல்லாத்தையும் போட்டு உடைக்கட்டும். வாடியம்மா, வா அப்பா. நாதா, உன் தங்கச்சி லட்சணத்தை பாத்தியா? இது இன்னைக்கு நேரத்து இல்ல, ரொம்ப நாளா நடக்குது. இந்த வீட்டுக்கு என் பேச்சு யாரும் கேட்கறா? என்னமோ இன்னைக்கு உன் கண்ணால நீ பாத்துட்ட, இவ செய்யறது நல்லா இருக்கா? இவன் நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? இல்லண்ணா. சித்தி, இது நல்லாவே இல்ல. வயசு பொண்ணு வீட்டுக்கு வர நேரத்தை பார்த்து இல்ல பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? சித்திக்காரி ஒழுங்கா வளர்க்கறது இல்ல, கருதலையா சுத்த விட்டு இருக்கா சொல்லுவாங்க. என்ன இருந்தாலும் நான் சித்தி தானே. இதுக்காக ஏன் சித்தி கவலைப்படுறீங்க? இந்த பாரு, இனிமே சித்தி சொல்றத கேட்டு ஒழுங்கா நடந்துக்கணும். என்ன, இந்த குழந்தை எடுத்துட்டு போய் போ. சித்தி, ஒரு கேஸ் விஷயமா நான் இன்னைக்கே அவசரமா முகையூர் புறப்பட்டு போறேன். எப்ப திரும்புவே? கேஸ் முடிஞ்சிட்டு அப்புறம் நான் அங்கே ஏன் இருக்க போறேன்? உடனே திரும்ப வேண்டியதுதானே.
பாவி பையன் கொடி மாதிரி இருந்தா அப்புறம் காத்தடிச்சா ஓடிஞ்சு கீழே விழுந்துடும். உங்க அம்மா நல்லா பொசு பொசுன்னு பசு மாதிரி ஓட்ட சுத்திக்கிட்டு இருந்தா நீ என்னடா பொசு மாதிரி வந்திருக்கிற? ஹாஸ்டல்ல ஏதாவது சாப்பாடு போட முடியல சொல்லு, ஒண்ணா விட மாட்டேன். உங்களுக்கு உடம்புக்கு எப்படி இருக்கு? இருக்கம்மா, டாக்டர் தினம் சந்திச்சுக்கிட்டே இருக்காரு, ஊசி போடுறாரு, இப்ப பிரிச்சு கொடுக்குறாரு, நாளில இருந்து தண்ணி கலந்த மருந்து கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கிறாரு. நல்லா இருக்கேன். ஆமா, உன் ஃப்ரெண்ட்ஸ் லில்லி மேரி ரூபி எல்லாம் சௌக்கியமா? என்ன கண்டல் பண்ணா உங்களுக்கு பொழுது போகாத? சரி, நீ அப்பா கிட்ட பேசிட்டு வா, அப்புறம் நான் பேசிக்கிறேன். அம்மா குளிச்சுட்டு சாப்பிட வா. அம்மா, ஐயோ என்னம்மா இது? போகும்போது சிங்கிள் பெட்டியோட போன, இப்ப டபுள் பெட்டியோட வந்து நிக்கிறே. பையன் தான் கட்டுட்டான், நீ என்ன சமாச்சாரம்? அதுவாப்பா, ராத்திரி ட்ரெயின்ல ஒரு கதை நடந்து போச்சு. கதையா? ஆமா. என்ன? என்னோட ஒருத்தர் வந்தாரு. தனியாவா? பாவம், அவரு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாரப்பா. கண்டா பயம் விட்டுட்டு போன சாமான நீ தூக்கி வர்றதா? உனக்கு இது வேலையா? அவர் ரொம்ப நல்லவரப்பா. எல்லாம் தான் நல்லவன். உனக்கு என்னத்துக்கு இதுல? யார் அவன் நல்லவன்? ஆராய்ச்சிக்காரன். ஆராய்ச்சியா? என்ன ஆராய்ச்சி செய்யறவன்? மண்ல இருந்து வீண் வரைக்கும். மண் ஆராய்ச்சி செய்யறவனா? அவனுக்கு நம்ம வீட்டு அட்ரஸ் கொடுத்துட்டோம். நம்ம பொண்ணு இல்ல, யாராருக்கு அட்ரஸ் கொடுக்கணும்னு தெரிஞ்சுதான் கொடுத்துருக்கேன். அதனாலதான் யாராரு பொட்டி படுக்க வீட்டுக்கு வரணும்னு கொண்டாந்து இருக்கிறேன். அம்மா குளிச்சுட்டு சாப்பிடுவோம். வாமா வா. பிஎஸ் கமலாங்கிறவங்க எந்த அறையில் இருக்காங்க? பிஎஸ் கமலா, ரூம் நம்பர் 15 சார். 15 சார், அவங்க ரூம்ல இல்ல, வெளியே போயிருக்காங்க. எப்ப போனாங்க? அவங்க நேற்று ராத்திரியே போனாங்க, இன்னும் திரும்பல. ராத்திரி போனவங்க இன்னும் திரும்பலையா? என்ன சார்? ஒண்ணும் இல்ல. வேற ரூம் ஏதாவது காலி இருக்குங்களா? பார்த்து சொல்றேன். பாய், ரூம் நம்பர் 7 சார் எடுத்து. என்ன
உன் பேர் என்ன? மிஸ்டர் திருலோகம். அதாங்க பறந்துகிட்டு இருக்க மேலும் கிழக்கு. உடனே அடி அடிச்சிருப்பேன். முடியாது, வேணா எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு பாக்குறேன், அதே போயிடுச்சு. மண்ல இருந்து கல் வரைக்கும் போயாச்சா? ஆமா, உங்க பெட்டி படுக்கு என்ன ஆச்சுன்னு ஏதாவது ஆராய்ச்சி பண்ணீங்களா? நான் நல்லா உழைச்சு சம்பாதிச்ச பொருள் அது எங்கிட்டே வந்து சேரும், இதுக்கு ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இல்ல. பரவாயில்லை, உங்களுக்கு உழைப்பில் அவ்வளவு நம்பிக்கை இருக்கா? இந்தாங்க. சரியா இருக்கா? இருங்க, எங்க போறீங்க? உங்களை பத்தி எங்க அப்பா கிட்ட நிறைய சொல்லி வச்சிருக்கேன், உங்களை பார்த்தாருன்னா விட மாட்டாரு. ஐயோ, பயப்படாதீங்க சார். இல்ல இல்ல, எனக்கு முக்கியமான வேலை. கொஞ்சம் இருந்துட்டு போங்களே, இன்னொரு நாளைக்கு வரேனே. உங்க விலாசம் வந்து கற்பக வாரத்துல ரூம் நம்பர் 7. எனக்கு ரொம்ப லக்கி நம்பர். எனக்கு கூட தான் 7 ரொம்ப லக்கி நம்பர். நான் ரொம்ப லக்கி கேர்ள். நானும் கூட தான். அப்போ நம்ம ரெண்டு பேரும் வரட்டுமா? சொன்னது யாரம்மா? மீனே மீனே மீனம்மா, விழியை தொட்டது யாரம்மா? தானே வந்து தழுவிக் கொண்டு சங்கதி சொன்னது யாரம்மா? சங்கதி சொன்னது யாரம்மா? சொன்னது யாரம்மா? மீனே மீனே மீனம்மா, விழியை தொட்டது யாரம்மா?
கடலடி யாரம்மா, மீனே மீனே மீனம்மா, கிழியை தொட்டது யாரம்மா, தானே வந்தே தழுவி கொண்டே சங்கதி சொன்னது யாரம்மா, சங்கதி சொன்னது யாரம்மா, மீனே மீனே மீனம்மா, கிழியை தொட்டது யாரம்மா, தானே வந்தே தழுவி கொண்டே சங்கதி சொன்னது யாரம்மா, சங்கதி சொன்னது யாரம்மா. குட் மார்னிங் திம்பரு. பலசரக்கு சாமான் போன மாசத்தை விட இந்த மாசம் அதிகமா இருக்குது, அதுக்கு காரணம் என்ன? போன மாசம் ரெண்டு வேளை சாப்பிட்டவங்களா இப்ப நாலு வேளை சாப்பிடுறாங்களே, அதுக்கு காரணம் என்ன? உன்னை சேர்த்து தானே சொல்றேன். என்ன சொன்ன? பெரிய நாளா இவரு, இவர் சமைச்சு போட்டா இலையில மிச்சம் வைக்க மூக்கு வரைக்கும் எல்லாரும் போட்டு வலிக்கிறாங்க. அங்க அடுப்புல என்ன கூட்டா குழம்பா? நீ ஒண்ணு குழம்பிக்கிட்டு இருக்கா? பெரிய ஐயாவுக்கு அளவாக்குன்றேன். நல்லா அளவாக்குண்டு. ஆமா சக்கரை போட்டியா? எங்களுக்கு பெரிய ஐயா அவருக்கு மட்டா போடணும்னு, நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். ஆமா நான் காலை இருந்து பாத்துட்டு இருக்கேன், எல்லாருக்கும் ஓவரா கரைச்சு கரைச்சு குடுத்துட்டு இருக்கியே, எனக்கு ஒரு காபி என்ன அளவா குடுத்தன கெட்டா போவே? அத முறையா கேளியா, முறைச்சுக்கிட்டு கேட்காத. எப்பா ஒரு கப் காபி கிடைக்குமா சார்? இத செத்து கிண்டிக்கிட்டு இருக்கு. வேண்டிதான். மாமா க்ளோஸ். அவன் போயிட்டான். என்னது காபி தூள? ஆமா காபி தூள் தான். கண்ட கண்டாவையெல்லாம் எனக்கு போடுற. இந்த நீ சாப்பிடு, மோரை பாருச்ச. நான் போட்டா உனக்கு உனக்கு கொடுத்து வைக்கணுமே. மூக்கி மோரக்கட்டை பாரு, வந்துட்டா பொழுது முடிஞ்சு எந்திரிச்சு குளி தோண்டி தோண்டி முது வலிக்குது. நான் பயில்வான் பையா. இன்னைக்கு எப்படி உனக்கு நம்ம கூட பிடிக்குதா? நல்லா பிடிச்சிருக்கீங்க. யார் இன்னைக்கு அல்வா கிண்டது? நான் தாங்க. யார் பயப்படுறேன்? சக்கரை போட்டு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அந்த திருலோகமும் யமலோகம் அறிவு கட்ட பயம். அவன் டாக்டர், எனக்கு சக்கரை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டானா அதே மாதிரி கிண்டுவான். இன்னைக்கு நீ புதுசா இருந்தாலும் போட்ட ருசியா ஒரு நாளாவது சாப்பிடுறது. உனக்கு 5 ரூபாய் சம்பளம் இன்னில இருந்து கூட போட்டிருக்க போ. வக்கீல் சார், அந்த கமலா கோர்ட்டுக்கு வரல பாத்தீங்களா? வரமாட்டா. அது எப்படி சார் அவ்வளவு உரிக்கா? நான் சொன்னா நீங்க நம்பணும். அவ வரமாட்டான்னா வரமாட்டா. எனக்கு தெரியும். அப்பா கோர்ட்டுக்குள்ள போய் கூண்டுல ஏறி பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. வாங்க. சரிச்சே சரிச்சே வா. அப்பாடா கோர்ட்டு கவலை என்னையோட சேர்ந்துச்சு. அந்த கமலா கோர்ட்டுக்கே வரல, எங்க போய் தொலைஞ்சால போட்டு. அப்படி சொல்லாதீங்கப்பா, அன்னைக்கு ஆதரவு கொடுக்க வேண்டியது நம்ம கடமைதானே? கடமை நானா பார்த்து அவளை கட்டணம் பாரு. எனக்கு கவலைப்படுறதுக்கு என் மாவன் என்னை நிமிந்து பார்க்க மாட்டான், என்னை எதிர்த்து பேசுற அளவுக்கு சொல்லி கொடுத்தவளாச்சவ. அண்ணிய குறை சொல்லாதீங்க, இதுல அண்ணனுக்கு பங்குண்டு. பங்குண்டு கோர்ட்டு வாசல மிதிக்க வச்சாளா என்ன? நம்ம வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாதுன்னு சொன்னீங்க, அதனால கோர்ட்டு வாசப்படியை மிதிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அப்பா இப்போ அது உங்க மனசை மாத்தீங்கப்பா. மாத்திக்க மாட்டேன், மாத்த விடவும் மாட்டேன். நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க, அண்ணியும் குழந்தைய பாத்துட்டா அப்புறம் உங்க மனசு மாறிடும். அந்த பேரம் உங்களை தாத்தா தாத்தான்னு அன்ப கூப்பிட்டா அப்புறம் தான ரத்த பாசம் வந்து மறுக்கணும். அவங்க நல்லா பேசக்கூடாது. என்கிட்ட பேசாம உள்ள போயிடு, போயிடு. உங்களுக்கு யார் சொன்னா? புத்திர சிகாமணி செத்த கவல் இல்ல நான் இருக்கிறேன். அதை பத்தி யாருக்கு தெரிய மாட்டேன். அவளை பத்தியே பேசுறாங்க. எப்படியாவது அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சாதான் உண்மையை கண்டுபிடிக்க முடியும்.
ஆங்கில நடனம் தெரிந்த நடன ஆசிரியர் தேவை. நல்ல டான்ஸ் கலை நிபுணர்கள் தேவை. என்னம்மா இது டான்ஸ் பைத்தியம்? டான்ஸ் கத்துக்கணும், நல்ல டான்ஸ் மாஸ்டர் வேணும்னு விளம்பரம் அனுப்பிச்சிருக்க, பேப்பர்ல போட்டிருக்கானே, நமக்கு தேவையா? அதனால என்னவா ஜூஸ் சிஸ்டத்துல வந்து நிப்பானுங்க எல்லாரும்? யாருக்கு சான்ஸ் கொடுக்கறது? என்கிட்ட சொன்னீங்கன்னா சீப்பா ஒரு ஆடை பார்த்து போட்டிருப்பேன்ல. தெரிய மாட்டேங்குது என்ன? யாரும் வரட்டோப்பா, யாரையாவது நல்லவரா பார்த்து செலக்ஷன் பண்ணுவோம். வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. உங்களுக்கு வாட் வாட் டான்ஸ் தெரியும்? கோபமா பேசுறாரு என்னன்னு. பாலே, பைலா அண்ட் சா சா சா. இது டான்ஸ் இல்ல, ஏதோ தகராறு போல இருக்கு. இங்கிலீஷ் டான்ஸ் பா. இங்கிலீஷ் டான்ஸா? கட்டுக்கம்மா, நாலு பேர் கிட்ட என் பொண்ணு இங்கிலீஷ்ல ஆடுதுன்னு சொன்னா ஒரு பெருமை தானே. யுவர் நேம் ப்ளீஸ்? ஜோசப். ஐ ரிமெம்பர், ஐ ஹவ் சீன் சம்வேர். ஆஃப் கோர்ஸ், ஐ அம் வெரி பாப்புலர். என்னம்மா ஒருத்தர் நடுவுல வச்சிரு, ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருந்தா நான் என்ன நடக்கிறது? இல்லப்பா இல்லப்பா, இவரை தெரியாதவர் யாருமே இல்லையா? இவர் பேர் ஜோசப். ஜோசப்புவா? யா, உங்களுக்கு என்ன சம்பளம் வேணும்? வாட் இஸ் திஸ் சாரி ப்ளீஸ். அஷ்யூ ப்ளீஸ், நீங்க குடுக்கறத வாங்கிக்கற. நல்ல மனுஷன், அட்வான்ஸ் கேக்காம இருக்காரு. எஜமா, உங்களை தேடி ஒரு ஆராய்ச்சியாளர் வந்திருக்காருங்க. மண் தோன்ற ஆளு தானே முக்கியமா? ஐயோ, அது பெரிய விஷயம் மாச்சு. நான் போறேன் ஆராய்ச்சிக்கு, நீங்க டான்ஸ் உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க. பாரு பாரு, one n, two n, three n, four n, one two three, two two three, three two three, four two three, to your left and to your right, swing and swing. I'm sorry. Huh? Ingala. Ye padi உனக்காக. யாரது யாரது தங்கமா, பேரது பேரது வைரமா, ஊரது ஊரது சொர்க்கமா, ஊரிடும் தேனது வெட்கமா. யாரது யாரது சிங்கமா, பேரது பேரது செல்வமா, ஊரது ஊரது வீரமா, ஊரிடும் தேனதன் சாரமா. யாரது யாரது தங்கமா, பேரது பேரது செல்வமா. ஒன் டூ த்ரீ, ஒன் டூ த்ரீ, நாரம் பம் நாரம் பம் நாரம் பம் நாரம் பம். கல்லூர் மலர் என்ன பெண்ணானதோ, கருணாபல் பழம் என்ன கண்ணானதோ. கல்லூர் மலர் என்ன பெண்ணானதோ, கருணாபல் பழம் என்ன கண்ணானதோ. தள்ளாடி தள்ளாடி நடை போடுதோ, தனியாத சுகம் என்னும் கடை போடுதோ. யாரது யாரது தங்கமா, பேரது பேரது செல்வமா, ஊரது ஊரது சொர்க்கமா, ஊரிடும் தேனதன் சாரமா. யாரது யாரது தங்கமா. ஒன் டூ த்ரீ, ஒன் டூ த்ரீ. Thank you.
முதிராத கருங்கண்ண மொழியானதோ, முதிராத கனி என்ன முகமானதோ, முளைக்காத கருங்கண்ண மொழியானதோ, சிதறாத முத்தென்ன நதையானதோ, சிங்கார ரசம் என்ன துணையானதோ. யாரது யாரது தங்கமா, அணைத்தாலும் அணையாத தீபம் என்ன, அழித்தாலும் அழியாத எண்ணம் என்ன, மறைத்தாலும் மறையாத மாயம் என்ன, மழை போல பொழிகின்ற இன்பம் என்ன, ஆராது ஆராது ஆசை வெள்ளம், அடங்காது அடங்காது காதல் உள்ளம், தீராது தீராது சேரும் இன்பம், தெளியாது தெளியாது இருவர் உள்ளம். யாரது யாரது தங்கமா, பேரது பேரது செல்வமா, யாரது யாரது தங்கமா. Thank you.
ஐயா, இங்க இன்ஸ்பெக்டர் நாதண்ணன் யாராவது இருக்காங்களா? இன்ஸ்பெக்டரா? அப்படி யாரும் இல்லையம்மா. இல்லையா சார்? பகவதி விலாஸ் தர்மலிங்க முதலியார் வீடு தெரியுமா? அதுவா? இப்படியே அந்த ரோட்லயே போங்க, ஒரு ரயில்வே கேட் வரும், அங்கிருந்து வலது பக்கம் போனீங்கன்னா அவங்க வீடு ஒண்ணுதான் தனியா இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆத்தங்கரையோரத்துல ஒரு பெண்ணுடைய படம் கிடைச்சது, அது நீங்க சொல்ற கமலாவா இருக்குமோன்னு தெரிஞ்சுக்கத்தான் உங்களை வர சொன்னேன். போஸ்ட்மார்டம் நடந்துகிட்டு இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணு. பகவதி விலாஸ். சங்கர பார்க்கலாம்னு வந்தேன். சங்கரையா? சரி சரி வா. டாக்டர், இவர் பிணத்தை அடையாளம் கண்டுபிடிக்க வந்திருக்கார். சாரி, இது கமலா இல்லையா? ரொம்ப நீங்க எப்படி இங்க வந்தீங்க? காசா உருவெடுத்து வந்தேன். உள்ள வச்சு பூட்டிட்டு போனது இல்லாம இப்ப கேள்வி வேற கேக்குறீங்களா? நான் உள்ள வச்சு எங்க பூட்டிட்டு போனேன்? நீங்க தான் எப்படி வந்து உட்கார்ந்து இருக்கீங்க? கிடையவே கிடையாது. நான் உள்ள இருக்க தெரிஞ்சுதான் நீங்க பூட்டிட்டு போனீங்க. உள்ள இருக்க தெரிஞ்சா நான் ஏன் பூட்டணும்? அது என்ன எனக்கு எப்படி தெரியும்? இந்த பாருங்கம்மா, தயவு செய்து நீங்க இங்க இருந்து போயிடுங்க. ஒரு வயசு பொண்ணு ஏத்தாம்பளோட ஒரு அறையில தனியா இருக்கிறத உலகம் பார்த்தா என்னமா சொல்லும்? போங்கம்மா. இத பாருங்க, நீங்க ஒண்ணு அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். உங்களை விட எனக்கு தான் அதிக அவமானம். நான் ஒண்ணு இங்க தங்க வரல. என்னமோ எங்க அப்பா உங்களை விருந்து கூப்பிட சொன்னாரு, அது சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அதுக்காக நீங்க இப்படி எல்லாம் ஒண்ணு பேச வேண்டியதில்ல. நான் போயிட்டு வரேன், தனியாவே போயிட்டு வரேன். எனக்கு ஒண்ணு பயம் இல்லை, நீங்க ஒண்ணு என் துணைக்கு வர வேண்டாம். நான் தனியாவே போயிட்டு போறீங்க என்று ஏன் இந்த கோபம்? கொஞ்சம் நில்லுங்க.
ஹலோ மிஸ், ஹலோ மிஸ், எங்கே போறீங்க? இன்று ஏன் இந்த கோபம்? கொஞ்சம் நில்லுங்க. ஹலோ மிஸ், ஹலோ மிஸ், எங்கே போறீங்க? தன்னன் தனியாக போகாதீங்க, உங்க தளதள உடம்புக்கு ஆகாதுங்க. தன்னன் தனியாக போகாதீங்க, உங்க தளதள உடம்புக்கு ஆகாதுங்க. வழித்துணையாக வாரனுங்க, இந்த வாலிப மனசை மிஸ் பண்ணாதீங்க. ஹலோ மிஸ், ஹலோ மிஸ், எங்கே போறீங்க? இன்று ஏன் இந்த கோபம்? கொஞ்சம் நில்லுங்க. ஹலோ மிஸ், ஹலோ மிஸ், எங்கே போறீங்க? கண்ணழகை கண்டால் கூட்டம் சேருங்க, காளையர்கள் நெஞ்சி ஆசை தோணுங்க. கண்ணழகை கண்டால் கூட்டம் சேருங்க, காளையர்கள் நெஞ்சி ஆசை தோணுங்க. மாப்பிள்ளை போலே நான் வரும் போது பார்ப்பவர் உள்ளம் மாறாதுங்க. ஹலோ மிஸ், ஹலோ மிஸ், எங்கே போறீங்க? இன்று ஏன் இந்த கோபம்? கொஞ்சம் நில்லுங்க. ஹலோ மிஸ், ஹலோ மிஸ், எங்கே போறீங்க? ஆசையுடன் பார்த்தால் மோசம் இல்லைங்க, ஆதரவை கேட்டால் பாவம் இல்லைங்க. ஆசையுடன் பார்த்தால் மோசம் இல்லைங்க, ஆதரவை கேட்டால் பாவம் இல்லைங்க. நாட்டுக்கு நாடு, வீட்டுக்கு வீடு நடப்பது தானே, ஓடாதீங்க. ஹலோ மிஸ், ஹலோ மிஸ், எங்கே போறீங்க? இன்று ஏன் இந்த கோபம்? கொஞ்சம் நில்லுங்க. ஹலோ மிஸ், ஹலோ மிஸ், எங்கே போறீங்க? கொஞ்சம் கூட ஈவம் இருக்கும் இல்லாம என்னை வெளியில போட்டு சொல்லிட்டு இப்ப ஏன் பின்னால வரீங்க? ஜான்சி ராணி கோபம் மாதிரி இருந்தாலும் அது ஒரு ஃபேன்ஸியா தான் இருக்கு. இது என்ன, கிளியோபேட்ராவின் கீர்த்தி பெற்ற நடையா இல்ல அமராவதியினுடைய அந்த நடையா? அதே இது என்ன, புள்ளி மானா துள்ளு முயலா? உன் சிரிப்பிலிருந்து சிந்தினது வைரமா வைடூரியமா என்ன? நீங்க வெறும் ஆராய்ச்சிக்காரன் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பெரிய காதல் கவியா இருக்கீங்களே. இந்த பாரு, உன்னை சந்திக்கிறதுக்கு முன்னால இந்த காதல் எனக்கு ஆனா அவனா தெரியாது. ஆனா இப்ப எனக்கு காதல் கவிங்கிற பட்டத்தை இந்த பல்கலைக்கழகம் தான் தந்திருக்கு. அப்பா மாதிரி இருந்தீங்களே. நீ மட்டும் என்னவா, பூமியில புதைச்சு வச்சிருக்கிற புதையல் மாதிரி உன் மனசுல இருக்கிற அன்ப மறைச்சு வச்சிருந்தீங்க. அதான் இந்த ஆராய்ச்சிக்காரர்கிட்ட ஒண்ணு நடக்கலையே. இப்படியோ, ஆனா இவ்வளவு பெரிய செல்வம் எனக்கு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படியே பேசிட்டு இருந்தா பொழுது விடுஞ்சிடும், நான் போயிட்டு வரேன். ஹலோ மிஸ், குட் மார்னிங் சார். உடம்பு எப்படி இருக்கு? உடம்பு தான் இருக்குது எனக்கு. அடடா, ஏன் சார் உங்க நாடு இப்படி வேகமா துடிக்குது? என்ன செய்ய சொல்றீங்க? ஒரு
நாள் ஒரு பொம்பளை ஒரு குழந்தையோட வந்துச்சு. ஆமா, என்ன ஆயதுன்னு அதை கேட்டேன். ஒன்னும் சரியான ஜவாப் சொல்லல. இன்னும் மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஆனா குழந்தைய பார்த்தா என் பையன் முகஜாட அப்படியே இருக்குது. மூத்த மருமகளா இருக்கலாமோ அப்படின்னு நினைச்சு நம்ம அவுட் ஹவுஸ்ல அடிச்சு வச்சேன். மூத்த மருமகள் சார் உங்களுக்கு நல்லா தெரியுமா? எனக்கு அந்த குழந்தை அடையாளத்தை பார்த்துதான் மூத்த மருமகளா இருக்கும் நினைச்சு இங்க வச்சிடுவோம். எங்க நம்ம அவுட் ஹவுஸ்ல? நம்ம அவுட் ஹவுஸ்ல. அப்பதான் நம்ம தப்பிக்க முடியும்னு நினைச்சேன். இப்போ வெளியே தெரிஞ்சிட்டா என்ன செய்யறதுன்னு ஒரே பயமா இருக்கு. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, இத போய் நீங்க எல்லார்ட்டையும் வெளியில சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொல்லுவேனா நீங்க என் உயிர் இருந்து இதுக்கு ஒரு முடிவு செய்யும். சரி போய் ரெஸ்ட் எடுத்து. சக்கரை கொடுத்து முதலாளியத்தான் சரணாகதி அடைய வச்ச. இன்னும் முதலாளி சங்கர வரைக்கும் போகாது தெரியுமா? என்னடா செய்வேன்? என்ன செய்யணும் அதுவார்? மரியாதை ஆளோட மேல நிப்பாட்டிக்க. மாடி வரைக்கும் நான் தான் போவேன். மாடிக்கு நான் தான் போவேன். நீ போவே, போற பாக்கலாம். என்ன நடந்தது?
கமலா குழந்தைய அடிக்கடி தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா, நாலு பேர் பார்த்து நாலு விதமா பேசுறாங்களே, அதை தொடாதேன்னு சொன்னேன். அவ்வளவுதான், இதுக்காக இந்த குழந்தைய தூக்கிட்டு ஓடி போயிட்டால வீட்டை விட்டு, இது அவளுக்கே நல்லா இருக்கா? இல்ல சித்தி, நீங்க அவ மனசு ரொம்ப புண்படுத்தி இருக்கோம். இல்லன்னா வீட்டை விட்டு போயிருப்பே மாட்டேன். நான் சொன்ன உனக்கு நம்பிக்கை பாரு. எவனோ காதலிக்கு அன்பளிப்புன்னு எழுதி கொடுத்துருக்கான், அதை இவன் வாங்கி வச்சிருக்கிறாரே, நாலு பேருக்கு தெரிஞ்சா நம்ம வெளியே தலை காட்ட முடியுமா? இல்லடா, இது நான் இவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லிட்டு நீ பாட்டு போயிட்டு இருக்க. அதுக்காக தான் போறேன் சித்தி. ஐயோ, இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு நான் வீட்டு அப்படி அப்படியே போட்டு வந்திருக்கேன். நான் எப்ப திரும்பி போறது? நான் வந்து அனுப்பி வைக்கிறேன் சித்தி, கொஞ்சம் நிம்மதியா இருங்க. வாங்க வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுங்க. வாங்க சங்கர், நில்லுங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் தனியா பேசணும். என்ன விஷயம்? உமா எங்க? எந்த உமா? உங்களுக்கு தெரியாதுல்ல, இதுல என்ன எழுதிக்கீங்க? இப்ப உமா யாருன்னு தெரியுதா? எங்க உமா? அத பத்தி கேட்க நீ யார்? அவளுடைய இன்ப துன்பத்தில் அக்கறை உள்ளவ, அவளுடைய அண்ணன். உமாவை எங்க ஒழிச்சு வச்சிருக்க? நான் ஒழிச்சு வச்சிருக்கிறேனா? உமா வீட்டுல இல்ல, எங்க போன? போதும். உன் காதல் விவகாரம் உங்க அப்பாவுக்கு தெரியுமா? தெரியாது. அதனால தான் சொல்றேன், நீ அவளை எங்க ஒழிச்சு வச்சிருக்க? சங்கர், மரியாதையா என் தங்கச்சி எங்கிட்ட ஒப்படைச்சது, இல்ல உன்னை சும்மா விட மாட்டேன். வீட்டை விட்டு ஓடி போன ஒரு ஒழுங்கட்ட பெண்ணுக்கு நானா பொறுப்பு? இப்போவாது சொல்லு எங்க. என்ன தொட்டவனை நான் இதுவரைக்கும் சும்மா விட்டதில்லை. நீங்க கேட்ல நுழைவு போட்ட நம்ம பொண்ணு ஜன்னல் வழியா உங்களை பாத்துட்டு இருந்துச்சு. நானும் பாத்துட்டேன், உங்களை வரவேற்கு விடாட்டேன். அதுக்குள்ள என் மாமா உங்களை ஸ்ட்ராங்கா வரவேற்கான் போல இருக்கு. என்ன ஒண்ணுமே கையில ஒண்ணு கொண்டாருல, என்னமோ இப்பவே போற மாதிரி வந்திருக்கா போல இருக்க. புட்டி படுக்க கூடாதுலையே, நான் உடனே திரும்பி போனுங்க. ஒருவேளை சாப்பிட்டு போனா அந்த பத்து விட்டுடும், ரெண்டு வேலைக்கு இருந்துட்டு சாப்பிட்டு போனாதான் நல்லது. டே, கீழே ஒரு அறை தனியா ஒதுக்கி கொடுத்துட்டா, ரெண்டு வேலைக்கு இருக்கிட்டா சாப்பாடு அருந்து. வாங்க வாங்க. உமாவுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா இந்த தகராறு எங்க அப்பாவுக்கு தெரிய வேண்டும். வா. Thank you.
தர்வான் வேலையை காலி இருக்குது. இந்த கர்தாஸ்கி கொண்டு போய் சரவ மாட்ட கொடுத்தா வேலை கொடுப்பான்னு நம்ம நாதன் சாப் இல்லையே, நாதன் சாப் அவருக்கு சொன்னான். நான் தான் சரவம்மான்னு உனக்கு எப்படி தெரியும்? என்னவா இப்படி கேக்குறேன்? நிம்பல் முகத்தை பார்த்தா அங்க எழுதி விட்டிருக்கான்ல இந்த பங்களாக்கு நீ தான் யஜமானின். புத்திசாலிதான். உன் பேர் என்ன? நம்மள் பேர் பீம்லால். நம்மள் அப்பன் கி பேர் மதன்லால். அப்பன் கி அப்பன் பேர் சோகன்லால். சரி சரி, எத்தனை மணிக்கு வேலைக்கு வருவே, எத்தனை மணிக்கு வெளியில போவேன்? எல்லாரும் தூங்கினப்புறம் தர்வான் வேலைக்கு வருது, எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாலே வீட்டுக்கு போகுது. அப்பதானே யாரும் பார்க்காம இருப்பாங்க. ஆமா, உனக்கு எவ்வளவு சம்பளம் வேணும்?
நம்மளுக்கு ஒரு நாளைக்கு எட்டுனா கொடுமா, ட்ரெஸ்ஸுக்கு ஒரு நாலணா, டீக்கு ரெண்டுனா, பக்ஷீஸ்க்கு ரெண்டுனா. முழுசா ஒரு ரூபாய் வேணும்னு கேள, ஒழுங்க வேலை செய். வெளியில இருக்கவங்க உள்ளே வரக்கூடாது, உள்ள இருக்கவங்க வெளியில போக கூடாது. அப்புறம் அப்பா குழி தோண்டும் போது ஏதாவது மறந்துடுவாரு, அதையும் பாத்துக்கணும். அப்புறம் இன்னைக்கு அவ்வளவுதான், இன்னைக்கே வேலை கொண்டுரு, நான் அப்பா கிட்ட சொல்லிக்கிறேன். இவ்வளவு நேரம் சீக்கிரம் வா, காத்துட்டு இருக்கிறனே வா. என்னங்க அது குழி விஷயம்? யாருக்கு தெரியும், என்னமோ அவரா குழினாரு, திடீர்னு கையகாலாம் நடுங்கிட்டாரு, இங்க இருந்தாரு, எப்படியோ நமக்கு ஒரு பிடி கிடைச்சிருக்குது, அதை வச்சு இங்கே காலத்தை ஓட்டுவோம். நீ கவலைப்படாத, ஆரம்பிப்போம். காலையில டிஸ்மிஸ் பண்றேன். அவன் டியூட்டி அவன் செய்யறான், அதெல்லாம் இல்லைங்க.
இந்த மாத்திரை அப்பாட்டு கொடுத்துருங்க. இன்னைக்கு ஒன்று, நாளை காலைல 10 மணிக்கு ஒன்று சாப்பிட சொல்லுங்க. ஏம்மா நிம்பல் இந்த ஆள்க்கு முகவத் பண்றா? அதாம்மா நிம்பல் பாஷைய சொல்றானே காதல் காதல். நம்மளுக்கு கடுக்கா கொடுத்தா நிம்பளுக்கு தேக்கா கொடுக்கான். தெரியாத போல் நடிச்சா உண்மை பொய்யாகி விடாது. உங்க மூத்த மருமகன் கொலை செய்யப்பட்டு உங்க தோட்டத்துல புதைக்கப்பட்டிருக்கான். நிச்சயமா இந்த கொலைக்கு நீங்களாம் காரணம். என்னப்பா ஓடறே மூத்த மருமகன், நான் ஏன் கொலை செய்யறேன்? அன்னைக்கு கோர்ட்ல என் மூத்த மருமகள் வரமாட்டா, வரவே மாட்டான்னு உறுதியா சொன்னீங்களே, அதனுடைய அர்த்தம் என்ன? அப்பா என்னப்பா இதெல்லாம்? சும்மா இருமா, கோர்ட்ல சொன்னா என்ன? உருவத்தை சிதைச்சு எந்த குழியில வேணாலும் புதைச்சு மறைக்கலாம், ஆனா உண்மையை என்னைக்கும் எந்த குழியிலும் போட்டு மறைக்க முடியாதுங்கறத இப்பவாவது தெரிஞ்சுங்க. போத நிறுத்து, ஏதோ சூழ்ச்சி பண்ணி அபாண்டமான படியை மேல சுமத்தலான்னு நீ பாக்குற. இந்த கொலைக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. இந்த பணம் இங்க எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது. இன்ஸ்பெக்டர் சார், இந்த ஆள் முதல் ஆராய்ச்சியாளன்னு என் வீட்டுக்குள்ள வந்து நுழைஞ்சான். இப்ப என்னடா, இங்க இருக்கிற பணம் என் மூத்த மருமவா, நான் தான் கொலை பண்ணேன் அப்படி இப்படின்னு பித்தலாட்டம் பிறட்டு பேசுறான். நான் கேக்குறேன், இந்த பணம் இங்க இருக்குன்னு முதல்ல வந்து எப்படி கண்டுபிடிச்சா? எங்க வீட்டுக்குள்ள நேத்து ராத்திரி உங்க வீட்டுல தர்வானா இருந்தது, வேற யாரும் இல்ல, இவரே தான். வேஷம் போட்டுக்கிட்டு வந்து என்ன இந்த கொலை குற்றத்துல எப்படியாவது மாற்ற வைக்கலாம்னு பிளான் போட்டு வந்தவன். தர்மலிங்கம், நீங்க நினைக்கிற மாதிரி அவர் சாதாரண ஆள் இல்ல, அவர் ஒரு போலீஸ் ஆபீசர். போலீஸ் ஆபீசரா? தர்மலிங்கம் சார், விடல தேடணும், ஆனா சங்கர் காணும். சரி இருக்கட்டும், சாரி மிஸ்டர் தர்மலிங்கம், உங்களை நான் கைது செய்யறேன். கம்மா, புறப்படுங்கள். என்னமோ கூட பிறக்காத தங்கச்சி உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன்.
நாதன் எங்க அப்பா விடுதலை செய்ய சொல்லுங்க. அவர் இந்த மாதிரி கொடுமையை செய்யவே மாட்டார். வேணும்னா என்ன பிடிச்சு கொடுங்க, எங்க அப்பா மேல பழைய போடாதீங்க. குற்றவாளியின் சந்தேகப்படுறவங்களை நீதியின் கையில் ஒப்படைக்க வேண்டியதான் நம்முடைய கடமை. உண்மையிலேயே நிரபராதியா இருந்தாங்கன்னா நீதியின் அருள் நிச்சயமா கிடைக்கும். இல்லையா டாக்டர்? எஸ் மிஸ் மேம், அதான் சொல்றேன். நிம்மதியா சரசுமா, நீ கவலைப்படாத, நான் எப்படியாவது ஒரு விடுதலை செய்ய பாடுபடுறேன். உள்ள போமா. எனக்கு இப்ப பணம் வேணும், சீக்கிரமா கொண்ட. நான் உடனே இங்கிருந்து போகணும். அண்ணா, பணம் எவ்வளவு வேணாலும் எடுத்துட்டு போ, ஆனா நீ செய்து கொஞ்சம் கூட நல்லா இல்ல. சரோ, நீ குற்றம் செய்யல இல்ல, உனக்கே சந்தேகமா இருக்கா? அப்ப என்ன தலைமறைவா இருக்கே? தலைமறைவா இல்லாம அப்பா கூட சேர்ந்து நீயும் தூக்கு மேடைக்கு போறாங்கயா? ஐயோ, நான் அப்படி சொல்லல அண்ணா. நீ இப்படி மறைஞ்சிருந்து ஏன் வீண் சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கணும்? அதனால அப்பாவுக்கு தானே ஆபத்து. அவரை விடுவிக்க வேண்டிய நீயே இப்படி தலைமறைவா இருக்கலாமா? அண்ணா நல்லா யோசிச்சுப்பாரு. நாம ரெண்டு பேரும் சின்ன வயசுலயே அம்மாவை எழுந்துட்டோம். நமக்கு தாயாவும் தகப்பனாவும் இருந்த ஒரே ஜீவன். இன்னைக்கு நம்ம பிரிஞ்சு சிறையில அனுபவிக்கிற கஷ்டத்தை நினைக்கும் போது உன் நெஞ்சம் துடிக்கலையா? சரோ, நாமட்டு என்ன, அன்பு இல்லாத மிருகம் நான் நினைச்சேன். நான் சரணடைஞ்சா மட்டும் அப்பா அவங்க விடுதலை செஞ்சிருவாங்களா? உடனடியா செய்யலைன்னாலும் நாம நிரபராதின்னு நிரூபிக்க ஒரு வாய்ப்பாவது கிடைக்கும் இல்லையா? அது மட்டும் இல்லையண்ணா, நீ சரணடைஞ்சிட்டா உன்னையும் அப்பாவையும் விடுதலை செய்ய பாடுபடுறதா நாதன் கூட வாக்கு கொடுத்திருக்காரு. நாதன்? அவன் சரணுடைய சொல்றது என்ன காப்பாத்துறதுக்காக இல்ல, அப்பாவோட சேர்ந்து என்னையும் தூக்கு மேடைக்கு அனுப்பு. அவன் திட்டத்தை நிறைவேற்றத்தான் உன்னை ஏவி விட்டுருக்கான். நீ நினைக்கிற மாதிரி நாதன் கொடியவர் இல்லைண்ணா, ரொம்ப நல்லவர். சரோ, நீ அவனுக்காக இப்படி பறிஞ்சு பேசுறது எனக்கே வெட்கமா இருக்கு. அண்ணா, அவனா நமக்கு உதவி செய்யறவன், உதவி செய்யறவனா இருந்தா அப்பாவை ஏன் புடிச்சு கொடுக்கறான்? என் மீது ஏன் அரசு வாரண்டு பிறப்பிக்க காரணமாயிருக்கிறான்? அவர் வேணும்னு இதெல்லாம் செய்ய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நமக்கு எதிராக அமைந்து விட்டது. அமையவில்லை, அமைக்கப்பட்டது அவனா. இத்தனைக்கும் காரணம் நீதான். அண்ணா, இப்போதுதான் புரிகிறது, அவன் இங்கே அழைச்சு வந்தது நீதான், இந்த வீட்டிலே நடமாட விட்டது நீதான், எனக்கும் அப்பாவுக்கும் சாவுக்கு வழி தேடின பிறகும் அவனுக்காக பழிந்து பேசுவது நீதான். அண்ணா, இப்படி எல்லாம் சொல்லி என்னை திட்டவரை செய்யாதீங்க, உங்க கையால் எனக்கு வந்து போனீங்க. நீ ரொம்ப நல்லவ அண்ணா. உங்க அண்ணன் மேல ரொம்ப அன்பு கொண்டிருக்கிறேன் அண்ணா. அண்ணா, உன்னை எப்படி மாத்தினது? அந்த கொடியவன் நாதன் தான், அவன் எப்பவுமே தீர்த்து கட்டிடுறேன். அண்ணா வேண்டாம், அண்ணா வேண்டாம். என்ன சார் ஒரு மாதிரி இருக்கு? ஒண்ணுமில்லை டாக்டர், ஒண்ணுமில்லை. ஒண்ணுமில்லை, நீ என்கிட்ட சொன்னாலும் உன் உள்ளத்துல நீ எவ்வளவு வேதனையோடு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் சார். என்னால இந்த வேதனையை தாங்கிக்க முடியல. ஒண்ணு மட்டும் சொல்றேன் சார், இந்த குடும்பத்தை யாரோ பழி வாங்கணும்னு திட்டமிட்டு வேலை செய்யறாங்க. நீ ரொம்ப எச்சரிக்கையா இருக்க, உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும் தான் என்னுடைய பயம் எல்லாம். என்னை பத்தி எனக்கு கவலை இல்லை டாக்டர். ஆனா வயசான காலத்துல எங்க அப்பாவுக்கு நேர்ந்த கொடுமையை தான் என்னால தாங்க முடியல. அதுதான் எனக்கு ரொம்பவும் கவலையா இருக்கு. போதிய மருத்துவ உதவி இல்லாம அவர் உடல் நம்ம ரொம்ப மோசமா போயிடும். ஆ சார், நாளைக்கு போய் உங்க அப்பாவை பார்க்க நான் பர்மிஷன் வாங்கியிருக்கேன். நீ வரையா? வரேன் டாக்டர். நீ எங்க தான் அப்பாவை ஜாகிரதையா கவனிச்சுக்கணும். என்னமோ இந்த கஷ்ட காலத்துல நீ எங்க எங்களுக்கு துணையா இருக்கிறது எவ்வளவு ஆதரவா இருக்கு. அப்படி எல்லாம் சொல்லாது சார், நான் என் கடமையை தான் செய்யறேன். நீங்க எல்லாம் சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும். நான் வரட்டுமா? வர. நான் அதை பத்தி என்கிட்ட பேசாதே. அவ என்னைக்கு காலடி எடுத்து வச்சாரோ அந்த நிலைதான் இந்த நிலைமை எனக்கு. அவரை பத்தி நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க, அவர் ரொம்ப நல்லவர் அப்பா. பாத்தீங்களா டாக்டர் சார், அவனை நல்லவன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எப்பொழுது மனசை கெடுத்திருக்கிறான்.
கரசு நம்பாத அவனே, அவன் தங்கச்சி அடைச்சு வச்சிருக்கிற காரணத்துக்காக உன்னை பழிவாங்க பாக்குறான், நம்பாதே. இல்லப்பா, நாதன் அப்படிப்பட்டவர் இல்லை. அவன் அப்படிப்பட்டவர் இல்லை, அவன் அவ்வளவு உயர்ந்தவன். உங்க அண்ணன் ஒப்ப நாங்கெல்லாம் சாதாரண அப்ப அவனே நம்புறியா? போ, உன் இஷ்டப்படி நடப்போம். அப்படி சொல்லாதீங்கப்பா, அப்படி சொல்லாதீங்க. என் உயிரை வேணும்னாலும் விட்டுடுவேன்னு தவிர உங்களுக்கு விரோதமாக ஒரு காலம் நடக்க மாட்டேன்ப்பா, ஒரு காலம் நடக்க மாட்டேன். அழாதே சார், அழாதே. ஏதோ ஆவேசத்துல நான் பேசிட்டேன். டாக்டர் சார், என்னை எப்படியாவது ஜாமீன்ல ரிலீஸ் பண்ணுங்க. நான் வெளியே வந்ததும் அந்த நாதனுக்கு ஒரு பாடம் சொல்லித்தரேன் சார். அதுக்கு நான் வழி பண்றேன். என்னுடைய உதவி உங்க குடும்பத்துக்கு எப்போ இருக்கும்? நான் பண்றேன் சார். செய்யாத குற்றத்திற்காக எங்களை பலியாக்கின முன்னே பழிவாங்கத்தான் வந்திருக்கேன். நீ குற்றம் செய்யாம இருக்கலாம், ஆனா உன்னை மத்தவங்க கண்களுக்கு மறைஞ்சிருக்கிற வரைக்கும் நான் மாத்திரப்படக்கூடாது. உன் நன்மைக்காக சொல்றேன், உடனே போய் போலீஸ்ல சொல்லணும். சரணடையத்தான் போறேன். உள்ள போய் சங்கர், நான் இதுவரைக்கும் பொறுத்திருந்ததுக்கு காரணம் உமாவும் பேரில் வச்சிருக்க அன்புக்கா. கடைசியா சொல்றேன், நீயா போலீஸ சரணடைறியா இல்ல நானே சரணடை வைக்கட்டுமா? உன்னால் முடிந்தால் செய்து கொள். நீ என்ன தவறா நினைச்சிட்ட, நமக்கு மேலே இருக்கிற நீதிகிட்ட தான் உன்னை ஒப்படைக்க போறேன். உன்மேலே நீ நிரபராதின்னா கண்டிப்பா உனக்கு விடுதலை கிடைக்கும். என்ன வாழ வைக்க வேண்டிய நீங்க என் வாழ்வு பாராக்க போறீங்களா? என் கடமை நான் செய்தாகணும், என்ன தடுக்காது. கூட பிறந்தவளோட வாழ்வை பலகித்துத்தா நீங்க உங்க கடமை நிறைவேற்றிக்கணுமா? வந்த பாசத்துக்கு மேம்பட்டது கடமை, நான் எப்படி அதை செய்தாகணும். மேல உனக்கு உண்மையான பிரியம் இருந்திருந்தா இது பாரு, சீக்கிரம் என்ன தப்பிக்கிறேன். ஏன் தயக்கிறேன்? என்ன பிடிக்க மாட்டியா? ஓஹோ, என்ன பிடிச்சு கொடுத்தா தானே உங்க அண்ணனுக்கு பரிசு கிடைக்கும். மோசக்காரி, உன்னை நல்லவன் நினைச்சேன்னு எனக்கு இது வேணும். கற்பக பவன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் நாதன் பேசுறேன். கமலா கொலை விளக்குற தேடர் சங்கர் ஏன் ரூம்ல இருக்காரு. எஸ் எஸ் எஸ், ஆமா சீக்கிரம் வாங்க. நீங்க மட்டுமல்ல உமா வேற உங்களை நம்பி வந்திருக்கேன்.
இந்த நிலையில நீங்க என்ன செய்ய போறீங்க? எப்படி சட்டத்தின் பிடியில இருந்து தப்பிக்க போறீங்க? எப்படி வாழ போறீங்க? இதுதான் பிரச்சனை டாக்டர். எப்படியாவது இந்த சிக்கல் இருந்து அண்ணனை நீங்க தான் தப்ப வைக்கணும். வேணா ஒண்ணு செய்யலாம், சங்கரை எப்படியாவது வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சுட்டா அதுக்கப்புறம் அங்க அவர் நிம்மதியா வாழலாம் பாருங்க. நல்ல ஐடியா. ஆனா அதுக்கு பாஸ்போர்ட் எல்லாம் வேணுமே. கவலைப்படாது, பாஸ்போர்ட் வாங்கி தர முயற்சி பண்றேன். டாக்டர், இந்த நன்றியை என் உயிர் உள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன். முதல்ல காரியம் நடக்கட்டும், ஆனா அது வரைக்கும் நீங்க ரொம்ப ஜாகிரதையா இருக்கும். ஆமா, ஒருவேளை நாதன் இங்க வந்தாலும் வரக்கூடும். ஏன் டாக்டர், உங்க வீட்டுல தங்குறேன் என்ன? ஐயோ வேண்டாம் வேண்டாம், நாதனுக்கு தெரிஞ்ச இடங்கள்ல நீங்க தங்கவே கூடாது. இப்படி செய்த என்ன? என்ன டாக்டர், என் தாத்தாவுக்கு சொந்தமான ஒரு பழைய லேபரட்டரி சும்மா தான் பூட்டி கிடக்குது, நீங்க வேணா அங்க தங்கிக்கலாம். தேங்க்யூ டாக்டர். உமா வா போகலாம். டாக்டர், நீங்க தான் அண்ணனுக்கு துணையா இருக்கணும். ஆகட்டும் சார், சொல்லு, தைரியமா இருக்கு. வரேன் சார். பாஸ்போர்ட் கிடைச்சது, என் செலவுக்கும் கொஞ்சம் பணம் அனுப்பு. அனுப்புறேன். பேங்க்ல எவ்வளவு பணம் இருக்கும் அவ்வளவும் அனுப்புறேன். போயிட்டு வாங்க. உமா கோமா, எங்க அண்ணன் கிட்ட கூட நான் சொல்லிக்காமே வந்துட்டு இனிமே நான் அவரை எப்ப பார்க்க போறேனோ, எப்போ நான் எங்க அண்ணனை பார்ப்பேனோ அப்ப நீயும் உங்க அண்ணனை நிச்சயமா பார்க்க முடியும். போமா போ. எதுவா இருந்தாலும் அதை தீர்த்து வைக்க நான் கடமைப்பட்டேன். சொல்லு சொல்லு சார். உண்மையிலே அண்ணனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்க நீங்க முயற்சி பண்ணீங்களா சொல்லுங்க. நான் அதை நம்பல. நீங்க அப்படி செய்வீங்களா? உங்களை எனக்கு தெரியாதா? சங்கர் இப்ப எங்க? இங்க இல்ல சரசு. குற்றவாளியை மறைச்சு வைக்கிறது சட்டப்படி பெரிய குற்றம். அப்படி என்ன அண்ணனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கத்தான் நீங்க இங்க வந்தீங்களா? ஆமா. நீங்க இப்படி துரோகம் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நான் செய்யற நல்லது கூட சில சமயம் மத்தவங்களுக்கு கெடுதலா தெரியும். அதுக்காக என் கடமையை நான் செய்யாம இருக்க முடியாது. கடமைங்கிற போர்வையில நீங்க இன்னும் எங்களுக்கு எவ்வளவு கொடுமை செய்ய போறீங்க? அண்ணியின் கொலை வழக்கில் சீரழிஞ்ச எங்க குடும்பத்தை சீராக்குவீங்கன்னு மனசார நம்பினேன். ஆனா நீங்க இப்படி எல்லாம் நடந்துகிறத பார்த்தா எனக்கு ஒண்ணுமே புரியல. தயவு செஞ்சு எனக்கு உண்மையை சொல்லுங்க. நீங்க எங்க குடும்பத்துல அக்கறை உள்ளவர் இல்லையா? நீங்க என் மீது செலுத்தின அன்பு உண்மையானது இல்லையா? உங்க காதல் புனிதமானது இல்லையா? சொல்லுங்க நாத, சொல்லுங்க.
சரசு, நீ இவ்வளவு வற்புறுத்தின பிறகு நான் உண்மையை சொல்லித்தான் உனக்கு அதிர்ச்சி ஆயிருக்கும். எனக்கு வேற வழி இல்லை. இத்தனை நாள் உன்னோடு ஆடி பாடி பழகின நாதன் தன் கடமையை செய்ய வந்தான். காதலன் கமலாவின் கொலை சம்பந்தமா உங்க வீட்டை சோதனை போடவும் உங்களோட நெருங்கி பழகி உண்மைகளை தெரிந்து கொள்ளவும் தான் நான் உனக்கு காதல் நாக நடிச்சுக்கிட்டேன். அப்படின்னு நீங்க என்கிட்ட பழகினதெல்லாம் களங்கமற்ற பேசினதெல்லாம் விஷக்கலப்பட்ட வேடிக்கைக்கு பறித்தாலும் பூஜைக்கு பறித்தாலும் மலரின் வாழ்வு முடிந்து விடும் என்று உங்களுக்கு தெரியாது. ஆனாலும் உன் கற்புக்கு களங்கம் ஏற்படும் வகையில் நான் என்றுமே நடந்தது கிடையாது. ஒரு முறை பந்தல்ல படர்ந்த கூடி மீண்டும் தனித்து நிற்க முடியுமா? நீங்கள் தான் என்ன வாழ வைக்க போறவர் என்று நினைச்சு தன் மதிப்பையும் தன்மானத்தையும் உங்களுக்கு பலியாக்கிட்டேன். இனிமே இந்த உலகத்துல நான் எப்படி தலை தூக்கி நடக்க முடியும்? இப்படி உங்க துரோகத்தை சொல்லி என்னை வேதனைப்படுத்துறதை விட உங்க கையாலேயே ஒரு துளி விஷத்தை கொடுத்துருங்க. என் காதல நல்லவர் என்ற எண்ணத்தோடவே நான் மடிஞ்சு போறேன். நீ நினைக்கிறது போல அவ்வளவு கொடிய கல்லஞ்சக்காரன் தான். உன் வாழ்க்கை பாழாக மானம் பறிபோக நான் ஒரு காலம் காரணமா இருக்க மாட்டேன். இப்ப நீ விரும்பினா கூட நான் கல்யாணம் செய்துக்க தயாரா இருக்க. கல்யாணத்துக்கு பிறகு உன் மேல புனிதமான காதலை செலுத்தி ஒரு நல்ல கணவனா என்னால வாழ முடியும். இல்லறத்தின் திருவிளக்காக விளங்க வேண்டிய பெண்மே, கல்லருக்கு வழிகாட்டும் கைவிளக்காக மாற்ற துணிந்த சுயநலக்காரனான உங்கள் முகத்தில் உங்கள் அனுதாபத்திற்கு நன்றி. உங்களோடு வாழ நான் தயாரா இல்லை. சரசுக்கு மனநிலை சரியில்லை போல் இருக்கு. அதனால இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீங்க அவளை பார்க்காம இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் அஸ் எ டாக்டர் நான் சொல்றேன். என்ன நடந்தது? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? மிஸ்டர் நாதன் என்ன சொன்னார்? தயவு செஞ்சு எதுவுமே கேட்காதீங்க. ஐ அம் சோ சாரி. இந்த கண்ணை துடைச்சிங்க ப்ளீஸ். தேங்க்ஸ். சங்கர் உமாவும் பத்திரமா இருக்க. நாளைக்கு நாம பாஸ்போர்ட்டும் பணத்தோடும் அவங்கள போய் சந்திப்போம். நில்லடி நில்லடி சீமாட்டி, உன் நினைவில் என்னடி சீமாட்டி? வில்லடி போடும் கண்கள் இரண்டில் விழுந்ததென்னடி சீமாட்டி? நில்லடி நில்லடி சீமாட்டி, உன் நினைவில் என்னடி சீமாட்டி? வில்லடி போடும் கண்கள் இரண்டில் விழுந்ததென்னடி சீமாட்டி? நில்லடி நில்லடி சீமாட்டி, உன் நினைவில் என்னடி சீமாட்டி? வில்லடி போடும் கண்கள் இரண்டில் விழுந்ததென்னடி சீமாட்டி? லல்ல 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 கொட்டால்
சுருங்கி செடிய போல நாணம் என்னடி சீமாட்டி, கட்டான உடல் காயா இருந்து கனிந்தது என்னடி சீமாட்டி, சிட்டா பறக்கும் கால்கள் இரண்டில் தயக்கம் என்னடி சீமாட்டி, தொட்டால் சுருங்கி செடிய போல நாணம் என்னடி சீமாட்டி, கட்டான உடல் காயா இருந்து கனிந்தது என்னடி சீமாட்டி, சிட்டாய் பறக்கும் கால்கள் இரண்டில் தயக்கம் என்னடி சீமாட்டி, இங்கு வந்தது என்னடி சீமாட்டி, சங்கதி சொல்லடி சீமாட்டி, இங்கு வந்தது என்னடி சீமாட்டி, சங்கதி சொல்லடி சீமாட்டி, தந்தியை மீட்டும் கைகளால தழுவி கொள்ளடி சீமாட்டி, அம்மா சீமாட்டி, நில்லடி நில்லடி சீமாட்டி, உன் நினைவில் என்னடி சீமாட்டி, வில்லடி போடும் கண்கள் இரண்டில் விழுந்தது என்னடி சீமாட்டி, நல்ல 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 வண்டு பறக்கும் கூந்தலுக்குள் செண்டாக நான் மறக்குமா, முந்தானையில் தொட்டில் கட்டி இருக்க இடம் கிடைக்குமா, தங்கு கழுத்தில் பொங்கும் மங்களத்தாலி ஒன்று தரட்டுமா, வண்டு பறக்கும் கூந்தலுக்குள் செண்டாக நான் மறக்குமா, முந்தானையில் தொட்டில் கட்டி இருக்க இடம் கிடைக்குமா, தங்கு கழுத்தில் பொங்கும் மங்களத்தாலி ஒன்று தரட்டுமா, கண்ணடி பட்டது சீமாட்டி, கலக்கம் வந்தது சீமாட்டி, கண்ணடி பட்டது சீமாட்டி, கலக்கம் வந்தது சீமாட்டி, உன்னை அல்லாது இன்னொரு கண்ணி உலகிலேதடி சீமாட்டி, அம்மாடி சீமாட்டி, நில்லடி நில்லடி சீமாட்டி, உன் நினைவில் என்னடி சீமாட்டி, வில்லடி போடும் கண்கள் இரண்டில் விழுந்ததென்னடி சீமாட்டி, நல்ல 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 மேல உங்களுக்கு பெரிய உண்டு இல்ல இல்லன்னா இன்னைக்கு வந்திருக்கீங்களா? ஆமா, நீங்க நேத்து பேசினதெல்லாம் போய் தானே? ஆமான்னு சொல்லுங்க. ஆமா ஆமா, நான் தான் அவசரக்காரி, நீங்க தான் என்னமோ சொல்லிட்டீங்களே, நான் ஏன் அப்படி போயிச்சுக்கிட்டு? பாருங்க, இனிமே அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, சொல்லுவீங்களா? இப்ப கூட சொல்றேன், உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன். இது வரைக்கும் உன்னை நான் காதலிக்கவே இல்லை. ஏதோ ஒரு பெரிய ஆபத்தில் இருக்கும், இந்த இடத்துக்கு எப்படியா தப்பிச்சுட்டு போனோம்?
தாங்க டாக்டர் பணம் அண்ணன் கிட்ட கொடுத்துருங்க. ஆகட்டும் சார், உங்களோட கூட பிறந்த அண்ணன் இன்னைக்கு ஊரை விட்டே போறார். மறுபடியும் எப்ப சந்திக்க போறீங்களோ, பக்கத்துல இருந்து அவர் அனுப்பி வைக்க கூட உங்களுக்கு கொடுத்து வைக்கல. டாக்டர் நான் உங்களோட வரேன். நீங்களும் அங்க வரக்கூடாதுங்க. இல்ல டாக்டர், அண்ணன் போக முன்னாடி ஒரு தடவை நான் அவரை பார்க்கணும். என்ன உங்களோட கூட்டிட்டு போங்க. அதுக்கு இல்லைங்க, உங்க அண்ணனை தப்பிக்க வைக்கிறது ஒரு பயங்கரமான முயற்சி. நீங்களும் பிளீஸ் என்னை கூட்டிட்டு போங்க டாக்டர். சரி வாங்க போலாம். கண்டிப்பா உதவி பண்றேன். ஆனா அதுக்கு முன்னால என் திட்டம் நிறைவேறும். என்ன உன் திட்டம்? உன் தங்கையை மணப்பது, அதன் மூலம் உங்கள் குடும்ப சொத்துக்கள் அனைத்தையும் நான் அடைவது. டாக்டர் நீங்களா இப்படி பேசுறீங்க? உயர்ந்த உள்ளம் படைச்ச ஒரு நல்ல டாக்டர்னு நாங்க நம்பி இருந்தோமே. நீங்க நம்புறா? அதுக்கு நானா பொறுப்பு? நீ ஒரு போலி டாக்டரா? போலி டாக்டர் என்ற பட்டத்தோட உங்களையும் உங்க அப்பாவையும் திட்டமிட்டு ஏமாத்தி வந்தவன். அதையும் சேர்த்து சொல்லு. பாவி, எதுக்காக இந்த நாடகம் எல்லாம் ஆடுன? நாடகம் ஆடினதுனாலதான் உங்க அப்பாவோட உங்களோட நெருங்கி பழகி உங்க குடும்ப ரகசியத்தெல்லாம் தெரிஞ்சுக்க முடிச்சு. உங்க அப்பாவுக்கும் கமலாவுக்கும் இருந்த பகையை பயன்படுத்தி அவளை கொலை பண்ணி அந்த கொலை குற்றத்தை உங்க குடும்பத்து மேல சுமத்த முடிச்சது. ஒண்ணு மரியாத பசுவை போல எங்க வீட்டை வளம் வந்த ஓனாய. இப்பொழுது எனக்கு வேண்டியது சரசவுக்கும் எனக்கும் திருமணம். பிறகு சொத்துக்கள் எல்லாம் தானாக என் கைக்கு வந்து விடும் இல்லையா? என்ன சொல்ற? மௌனம் உங்களுக்குத்தான் ஆபத்து. நேரத்தை வீணாக்காதே, உன்னுடைய சொத்து முழுவதும் எனக்கு சேர வேண்டும் என்று இதில் எழுதியிருக்கிறேன். கையெழுத்து போடு. இன்னும் ஒரு மணி நேரத்திற்குள் நீ இங்கிருந்து புறப்பட்டால்தான் பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி தப்பிக்க முடியும். சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வா. தப்பிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் கையெழுத்து போடு. சரி, நான் உனக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வெளியே போய் போலீஸ்ல புகார் பண்ணா உங்கது என்ன ஆகும்? என்ன போய் புத்திசாலி நினைச்சேன்னு முட்டாள்.
பைத்தியக்கார, நான் என்ன அவ்வளவு முட்டாள் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ வெளிநாடு போய் சேர்ந்து எனக்கு ஆபத்து இல்லைன்னு தெரியற வரைக்கும் உன் தங்க எந்த நிமிஷத்திலையும் சாகக்கூடிய பயங்கரமான சூழ்நிலை தான். எனக்கு ஆபத்துனா அடுத்த வினாடியே அவசியத்துடுவான். சங்கர், நான் மிரட்டியே காரியத்தை சாதிக்கிறேன் நினைச்சிடாத, நான் சொன்னதை செய்வேன். போட கையெழுத்த. வேண்டாண்ணா, போடாத. அயோக்யா. அறிவு புகட்டக்கூடிய அளவுக்கு எனக்கு இப்ப நேரம் இல்ல. நீ ஒழுங்கா ஒரு மணி நேரத்துக்குள்ள கையெழுத்து போட்டுட்டு புறப்படு, இல்லனா உன் தங்க சாகரதி உன் கண்ணாலே பாரு. ஏ மாரசாமி, புரியா? இவ்வளவு மாறி கொண்டு பார்த்து நிமிஷத்திற்கு நிமிஷம் நீர் நிரம்பிக் கொண்டே இருக்கும். அதோடு இந்த தொட்டியின் மேல்தனமும் கீழே இறங்கிக் கொண்டே இருக்கும். பார். பார்த்தாயா சங்கர், நீரும் நிரம்பி தளமும் மூடிவிட்டால் பிறகு என்ன நடக்கும் என்று கொஞ்சம் கற்பனை செய்து பார். மூக்கு திணறி தண்ணீருக்குள்ளே மடிந்து போவாள் உன் தங்கை. சீக்கிரம் சொல், முடிவந்த சொல், சொல்லடா. தாமதிக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்குத்தான் ஆபத்து. நீயும் தப்பிக்க முடியாது, உன் தங்கையும் உயிர் வாழ முடியாது.
குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் என் உயிருக்கு உயிரா காதலிச்சு உங்கிட்டயே உன்னை காதலிக்கிறேன்னு அப்ப போய் சொன்னேன். இப்ப மட்டும் நீங்க சொல்றது எப்படி நம்பது? என்ன பத்தி உங்களுக்கு கவலை வேண்டாம். வாங்க வாங்க. புரிய மாட்டேங்க. ஒவ்வொருத்தருக்கும் கடமை உணர்ச்சி தேவை சார். சட்டம் உங்க அண்ணன் தேடிக்கிட்டு இருக்கு. அவர் தன்னை சட்டத்துக்கிட்ட ஒப்படைச்சா நீதி அவருக்கு விடுதலை கொடுக்கும். மன்னிக்கவே மாட்டீங்களா? பாவம், மன்னிச்சிடுங்க. நில்லடி நில்லடி சீமாட்டி உன் நினைவில் என்னடி சீமாட்டி, நில்லடி போடும் கண்கள் இரண்டில் விழுந்ததென்னடி சீமாட்டி.
நில்லடி நில்லடி சீமாட்டி, உன் நினைவில் என்னடி சீமாட்டி, நில்லடி போடும் கண்கள் இரண்டில் விழுந்ததன்னடி சீமாட்டி, லல்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